சாஸ்க்கு ஒரு கேரட் துருவினது, பச்சை மிளகா ஒன்று, இஞ்சி சின்ன பீஸு, அப்புறம் கார்னிஷுக்கு கேரட்டும் கருவேப்பிலும் வச்சுருக்கேன். கேரட் துருவிட்டு அதோட சின்ன பீஸாக இஞ்சி பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு தண்ணியாக மோர் நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி தண்ணியாக கலந்து மோர் அதில் சால்ட்டு சால்ட்டு தேவைக்கேற்ற மாதிரி அப்புறம் பெருங்காயத்தூள் ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள் போட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி கிரைண்ட் பண்ணி எடுத்தோன்னா கேரட் சாஸ் ரெடி. குக்கும்பர் சாஸ்க்கு 2 கப் யோக்கர்டு, 4 கெட்டியான தயிர், 1 கப் வெள்ளரிக்காய், 1 கப் அப்புறம் புதினா தழை 1 1/4 கப் அளவுக்கு, ஜீரகம் 1/2 டீஸ்பூன், அப்புறம் தேவைக்கேற்ற மாதிரி சால்ட் போட்டு மிக்சி ஜாரில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா குக்கும்பர் சாஸ் ரெடி ஆகிருக்கும். இது ரெண்டும் சம்மர் ட்ரிங்க், ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.